வைராக்கியம் என்ற பண்பை எடுத்து கொண்டுள்ளோம். வைராக்கியம் என்பது உலகம் தரும் போகப் பொருள்களில் போகத்தில் விருப்பமின்மை. உலகத்தில் பல பொருள்கள் இருக்கின்றன. அதில் நம்மை எந்த பொருள்கள் ஈர்க்கின்றன என்பதை அறிய வேண்டும். எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், எந்த போகங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றோம், எந்த பழக்கங்களை விட முடியவில்லை, எப்பொருள்களினுடைய மதிப்பு அதிகமாக உள்ளது, இவைகளை அமைதியான மனதின் துணை கொண்டு அறிய வேண்டும். தியான நேரத்தில் நம் மனதை இப்பொழுது பார்த்து, நான் இப்பொழுது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றேன், எப்பொருள்களெல்லாம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இதுவே வைராக்கியத்தை நோக்கி நாம் செல்கின்ற பாதையில் முதல் படி. நம் பகைவனை நாம் கண்டுகொள்ளுதல். இப்பொழுது நாம் அவரவர்கள் எந்தெந்த பொருள்களுக்கு அடிமையாக உள்ளோ, எதை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டுள்ளோம் என்பதை சிந்தித்து கொண்டு அமர்ந்திருப்போம். சிந்திக்கும் முறையானது நான் இந்த சமயங்களில் எதை அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், எந்தெந்த பொருள்கள் கொடுக்கும் இன்பத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன், எவைகளை விட முடியவில்லை, இது போன்ற கேள்விகளை மனதிற்குள் எழுப்புவோம்.
நான் எதை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றேன்? எப்படிப்பட்ட இன்பங்களுக்கு அடிமையாக உள்ளேன்? எந்த இன்பங்களை என்னால் தவிர்க்க முடியவில்லை? இக்கேள்விக்கான பதிலில் நம்முடைய பலகீனத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். நமக்கு நாமே பொய் கூறாமல் இருப்போம். மனம் திறந்து நமக்கு நாமே பேசிக்கொள்வோம். நம்முடைய பலகீனங்களை மற்றவர்கள் அறிந்துள்ளார்கள், நாம் அறியவில்லை. நம்முடைய பலகீனங்களை நாம் அறிவது ஆன்மீக முன்னேற்றத்தின் முதல் முக்கியப்படி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.